வச்சிருக்கிறேன். இல்ல, கையில அப்படியே ஒரு டால்டா டின்னையும் கொடுத்துட்டா ஒரு நாய் நரி எதுவுமே அண்டாது. கூட்டாரம் கூட்டாரமா போகலாம். எங்க அத்தா எது செஞ்சாலும் உனக்கு பிடிக்காதே, நீ உள்ள போய் காசு அனுப்பு. அதுக்கு ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம். மாப்பிள்ள, இது உங்களுக்கு சும்மாவா கொடுத்தா? சும்மா கொடுப்பாங்களா? அம்மனுக்கு 10 பவுன்ல செயின் பண்ணி போட்டா நல்ல பலன் கிடைக்கும்னு சொன்னாங்க. உங்களை கேட்டுட்டு என்ன மாப்பிள்ள, இது இதெல்லாம் என்ன கேட்கணுமா? உடனே சரின்னு சொல்ல வேண்டியதானே. சாமி காரியமாச்சே, இதெல்லாம் என்ன கேட்கணுமா? 10 மருமக பயன்டா மாமியா, துடிச்சா மருமக தவண்டா மாமியா, ஓங்கினா மருமக கலங்கினா மாமியா. மருமகளே வாழ்க, மாமியாரே ஓடிங்க. என்ன சின்ன காளி, ஏதாவது விசேஷமா? ஊர்ல நடக்கிற கதை தான், அந்தந்த வீட்டுல நடக்குதுல்ல. எங்க வீட்டுல அதிரடி மாமியாருக்கு பதிலடி கொடுக்க மருமக வந்துட்டா. கோபி, கோபி. யாருக்கு தந்தி? தம்பிக்கு வேலை கிடைச்சிருக்கான், நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணுமா. அவன் சிநேகிதன் டெல்லி தந்தி கொடுத்திருக்கான். வேலை கிடைச்சா உடனே புறப்பட வேண்டியதானே. கோபி, கோபி சீக்கிரமா வாப்பா. இதோ வரங்கம்மா. புருஷனும் பொண்டாட்டியும் இன்னைக்கு தான் ஒண்ணா சேர்ந்திருக்காங்க. சின்னஞ்சிருத்துக, ஒரு நாள் ஆகுது. சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் ஹோட்டல நடத்துறேன். நீ ஏன் உன் கடனை அடைக்காம தண்டை சோற சாப்பிட்டுட்டு இருக்கேன்? இந்தாங்க, நீங்களே கூப்பிட்டு கொடுத்து அனுப்புங்க. சின்னமா, என்ன கூப்பிட்டீங்க? இந்தா உனக்கு தந்தி வந்திருக்கே, வேலை கிடைச்சிருக்கான், உடனே புறப்படு. இப்ப வா, பகல் வண்டில போற. சின்னமா, இப்ப புறப்பட்டா தானே காலையில மெட்ராஸ் போய் சேர முடியும். புறப்படு, புறப்படு. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு, உடனே புறப்படு. ரஷ்மி. என்னங்க? லட்சுமி, டிரெஸ் பெட்டியெல்லாம் 5 நிமிஷத்துல ரெடி பண்ண, நம்ம வந்த வேகத்துல மறுபடியும் மெட்ராஸ் போறோம். அவளை எடுக்கற கூட்டிட்டு போறேன். நான் அவ புருஷன், நான் அவ மாமியா. ஒத்துக்கிட்டாச்சா? ஆச்சு. சரி, அதனால அவ இங்கே இருக்கட்டும், நீ மட்டும் மெட்ராஸ்க்கு போ. சரிதா? சரி. நீ போய் மாசா மாசம் சம்பளம் வாங்கி உங்களுக்கு அனுப்பி உங்க கடன் எல்லாம் கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் திரும்ப கூடாது. கரெக்ட். உனக்கு நல்லா தெரியுதே. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. வர்றேன். ஏய் அம்மு, நீ ஏன் வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்க? பாட்டிய உரிக்க முடியல, அதான் வெங்காயம் உரிக்குது. இட்லி மட்டுமா வேகுது? சாவுத்திரினா வேகுற, நான் அரைக்கிறேன். தேங்காய்க்கு பதிலா அந்த ரேவதி மாப்பிள்ள தலை மட்டும் கிடைச்சது, ஜங்கு ஜங்குன்னு அரைப்பேன். வேண்டே லக்ஷ்மி, நானும் இந்த வீட்டு மருமக, உங்க வேலையில எனக்கும் பங்கு இல்லையா? எதுக்கு உனக்கு சிரமம்? நீ அடிமையான, உன் மாமியா உன் தலையிலே மிளகா அரைச்சிருவா. ஓங்குன கையோட நின்னீனாத்தான் உன்னை கண்டா இந்த வீட்டுல பயம் இருக்கும். இந்த வீட்டுக்கு ஒரு அடிமை போதும் லக்ஷ்மி. அடிமையான ஏன் சொல்லிக்கிறீங்க? ஒரு வீடு கம்பெனினா மருமக ஒர்க்கிங் பார்ட்னர், மாமியார் மேனேஜிங் பார்ட்னர். பாட்ட நாறு. இந்த சேதி எங்க பெரியக்கா காதல விழுந்தது. சாம்பார்ல மிளகாய் கிள்ளி போட மாட்டா, நம்ம தலையத்தான் கிள்ளி போடுவா. சட்னி ரெடி. லட்சுமி, மாடு மொரண்டு பண்ணுனா சூடு போடுற மாதிரி இந்த வீட்டுல மருமக மொரண்டு பண்ணனாலும் சூடு போடுவாங்க. வேணா உங்க அக்கா காலை பாரு. சாவித்திரி, அதுக்கு உன் காலை காட்டு, அப்பதான் அதுக்கு புத்தி வரும். சாப்பிடுமா? போதுமா? அது இந்த இட்லி கல்லுல பண்றாங்க, மண்ணுல பண்றாங்களா, மாவுல பண்றாங்களா? சாம்பார் பாருமா, ஓடுற தண்ணிய கொதிக்க வச்சுட்டு சாம்பாருன்னு ஊத்திருக்காங்க. ஏண்டி பெரிய மனுஷி, எல்லாம் நீ தான் பண்றியா? நான் தான் பண்ணேன். ஓஹோ, சின்ன மருமகள் டியூட்டில சேர்ந்தாச்சா? இது என்ன மெட்ராஸ் மாடலா? நீ எந்த மாடல்? எந்த மாடல் சாம்பார் பிடிக்கும்னு கேட்டேன். எதுலயுமே உப்பு காரம் எதுவுமே இல்லையடி. உப்பு இதோ இருக்கு, அவங்க அவங்களுக்கு தேவையானதை எடுத்து போட்டுக்கலாம். முறப்பு நான் தான் குறவா போட்டேன். ஏ, முறப்பும் கோவமும் குறையட்டுமே தான். யாருக்கு? எல்லாருக்கும் தான். சரி சரி, தின்னு துவைப்பம்மா. எதேடி சாப்பிடுறது, எதுவுமே நல்லா இல்லையே. அக்கா வாங்க, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. என்னவே எங்களுக்கு சமமா உட்காந்து சாப்பிடுறதா? உங்களுக்கு வியாதி ஒண்ணு இல்லையே. என்ன சொன்ன? இருந்து அவங்கள தள்ளி உட்கார சொல்ற. எங்க உட்கார்ந்துட்டு பாக்கலாம், சந்திச்சு போயிடும். ஜாக்கிரத, உட்காருங்க அக்கா. வேண்ட லட்சுமி, நான் சொல்றேன், உட்காருங்க. ஏடி, இந்த மரியாதை கட்ட உட்கார சொன்னா நீ உட்கார்ந்துருவியா? உன்ன